தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அதாவது நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்ஸ். இதில் வந்து புது புது அறிவியல் தகவல் போடுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் மூலமாக மக்கள் நல்ல மூலமாக நன்மை அடையணும் அப்படின்றதுக்காக. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பனம்பழம். இந்த பனம்பழத்துக்கு வந்து ஆங்கிலத்தில், அதாவது பொட்டானிக்கல் நேம் பார்த்திங்கன்னா பொராசஸ் பிளாஃபெலிஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பனம்பழம் அந்த அந்த நொங்கு சீசன் வரும்போது அந்த நொங்கு அதுக்குள்ளே உள்ள அந்த தண்ணி, அதாவது நொங்குல வந்து ஓப்பன் பண்ணோன்னா தண்ணி மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த சாப்பை வந்து நம்ம குடிக்கணும். அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ யாருக்காவது வந்து ஹார்ட்டில் வந்து டிசீஸ் வந்துச்சு, அல்லது ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் நொங்கு சாப்பிடுங்க. ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரியாயிரும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த நொங்கு அப்படிங்கிறக்கூடிய இந்த பனம்பழம், அந்த நொங்கு, அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் வந்து இதனுடைய பொட்டானிக்கலையும் பொராசஸ் பிளாஃபெலிஃபர் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த பனம்பழத்தோட அது பனைமரத்தோட பேர் வந்து பிராசஸ் பிளாஃபெலிஃபர். இது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்மு அப்படின்னு சொல்லக்கூடிய கம்முமாக இருக்கும், அல்பினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, அது வந்து ஒரு முக்கியமான ப்ரோட்டீன். அதுக்கடுத்து ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீராய்டல் கிளைக்கோசைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டீராய்டல் கிளைக்கோசைட்ஸுங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு, சரிங்களா. இதுதான் வந்து நம்ம மனிதருக்கு வரக்கூடிய ஹார்ட்டில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை ஃபுல்லாக சரி பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு நொங்கு சீசன் வரும்போது அந்த நொங்கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த நொங்கு உள்ள அந்த வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்து குடிங்க, ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. நொங்கு சீசன் டயத்தில் யாருக்காவது ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே நொங்கு குடிக்க சொல்லுங்கள். ரெண்டாவது இதில் அதிக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சுகர் இருக்குது, இனிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ பனம்பழம் காய்ச்சிச்சுன்னா அந்த பனம்பழத்தில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரக்டோஸு, சுக்ரோஸ் இந்த மாதிரி வந்து அந்த சுகர் மாலிகுல்ஸ் நிறையா இருக்கும், சரிங்களா. இது வந்து பனங்கருப்பட்டி. இந்த பனங்கருப்பட்டி பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து இம்யூன் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இம்யூன் பூஸ்டருக்கான காரணம் வந்து அந்த அல்பினாய்ட் ப்ரோட்டீனு, அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸு, ஸ்டீராய்டல் கிளைக்கோசைட்ஸ், ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் வந்து நேச்சுரல் இம்யூன் பூஸ்டர்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ அந்த கார்டியாக் கிளைக்கோசைட்ஸ் ஆர் த கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதான் அந்த ஸ்டீராய்டல் கிளைக்கோசைட்ஸ் தான் கார்டியாக் கிளைக்கோசைட்ஸ்னு சொல்கிறாங்க. கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் தட் இன்க்ரீசஸ் த அவுட் புட் ஃபோர்ஸ் ஆஃப் த ஹார்ட் அண்ட் இன்க்ரீஸ் இட்ஸ் ரேட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ் பை ஆக்டிங் அண்ட் செல்லுலார் சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப். They are selective steroidal glycosides and are important drugs for the treatment of heart failure and cardiac rhythm. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஹார்ட்டில் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரிங்க, உடனே நீங்கள் வந்து நொங்கு வந்து நிறையா சாப்பிடுங்க. நொங்கு சாப்பிட்டாலும் சரி, அல்லது வந்து பனங்கருப்பட்டி, பனங்கருப்பட்டியை வந்து பாலில் கரைச்சி நீங்கள் குடித்தாலும் போதும், உங்களுக்கு வந்து ஹார்ட்டில் வர்ற ப்ராப்ளங்கள் அனைத்தும் சரியாகும். அதுக்கு முக்கியமான காரணம் அதில் அதிகளவு இருக்கக்கூடிய ஸ்டீராய்டல் கிளைக்கோசைட்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த அல்பினாய்ட்ஸும் அந்த ஸ்டீராய்டல் கிளைக்கோசைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான இன்ஃபெக்சியஸ் டிசீஸ், அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து வைரஸ் நோயையும் குணப்படுத்தும், பாக்டீரியல் நோயையும் குணப்படுத்தும், ஃபங்கஸ் டிசீஸையும் குணப்படுத்தும். இதுக்கு பேர் தான் இந்த இன்ஃபெக்சியஸ் டிசீஸ்னால் தொற்று நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாக்டீரியனால வரலாம், ஃபங்கஸ்னால வரலாம், வைரஸ்னால வரலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இன்ஃபெக்சியஸ் டிசீஸையும் வந்து இந்த நொங்கு, அந்த பனங்கற்கண்டு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணி விட்டு இந்த மாதிரி நோய்கள் வராமல் பண்ணுது. நான் சொன்னதை கூட நீங்கள் செஞ்சு கூட பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது வைரஸ் காய்ச்சல் ஏதாவது வந்துச்சுனாலும் சரி, உடனே வந்து நீங்கள் வந்து நொங்கு சாப்பிடுங்க. நொங்குல உள்ள அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் குடிங்க. இல்லைனா அதை வந்து எலைசா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வைரஸ் நோயை கண்டிப்பாக குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஸ்டீராய்டல் கிளைக்கோசைட்ஸ்ன்ற கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது, அதுபோக நிறையா வந்து ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.